தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முன்னணியாக திகழும் இந்திய தொழில்நுட்பத்துறை, பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கிழக்கு சீனா மற்றும் தெற்கு சீன கடற்பகுதிகளின் எல்லையை மாற்றும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது, இந்தியா ஜப்பான் கூட்டாக அறிவிப்பு. பசுமை நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 500 மில்லியன் டாலர் கடனுதவி, உலக வங்கியுடன் இந்தியா உடன்படிக்கை. பொங்கல் பண்டிகையின்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி, தமிழக அரசு அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை அடக்க முயன்ற 3 போலீசார் சுட்டுக் கொலை. எட்டு இடங்களில் கேலோ இந்தியா மேம்பாட்டுக்கான மாநில மையங்கள், நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ.